Hello friends, meet in the video mooliyama innikku unga ellarayum sandhikkiradhula romba sandosham. Innikku namma daily use pandra sentence eppadi romba simple ah easy ah solalam abindradha paakalam. நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கும்போது இல்லை நம்ம ஏதாவது ஒரு இடத்துக்கு போகிறப்போ நம்மளை வந்து சில பேர் பார்த்து பேசுவாங்க. அப்போ நமக்கு அவங்கள தெரியாமல் இருந்திருக்கலாம், ஆனால் அவங்க வந்து நம்மக்கிட்ட நல்லா பேசுவாங்க. அப்போ நம்ம அவங்கள கேட்போம், நீங்கள் இதுக்கு முன்னாடி என்ன பார்த்துருக்கீங்களா? நமக்கு அவங்கள தெரியல அப்படின்னா நம்ம கேட்போம், நீங்கள் இதுக்கு முன்னாடி என்ன பார்த்துருக்கீங்களா அப்படின்னு. இந்த சென்டென்ஸை நம்ம எப்படி இங்கிலீஷில் கேட்கணுன்னா, ஹாவ் யூ சீன் மீ பிஃபோர், ஹாவ் யூ சீன் மீ பிஃபோர். சி அப்படின்னா பார்க்குறது, இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களா அப்படின்னு நம்ம கேட்குறப்போ ஹாவ் யூ சீன் மீ பிஃபோர், பிஃபோர்னா முன்னாடி. ஸோ இதுக்கு முன்னாடி என்ன நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்றது தான் இதனுடைய அர்த்தம். அப்போ நம்ம வந்து ஏதாவது ஒரு விஷயம் நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது, ஏ நீ இதை பற்றி கேள்விப்பட்டியா, இது உனக்கு தெரியுமா அப்படின்னு நம்ம கேட்போம். இந்த செய்தி உனக்கு தெரியுமா, இந்த விஷயத்தை பற்றி உனக்கு ஏதாவது தெரியுமா, இந்த செய்தியை நீ கேட்டியா அப்படின்னு நம்ம கேட்போம். இந்த நீ கேள்விப்பட்டியா, உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குற இந்த சென்டென்ஸை நம்ம எப்படி இங்கிலீஷில் கேட்கணுன்னா, ஹாவ் யூ ஹியர்டு, ஹாவ் யூ ஹியர்டு, இதை பற்றி உனக்கு தெரியுமா அப்படிதான், நீ இதை கேள்விப்பட்டிருக்கியா அப்படின்றது தான் இதனுடைய அர்த்தம். இதே மாதிரி நம்ம இதுக்கு ஈக்குவலாக இன்னொன்று என்னென்னா, நீ இதை பார்த்தியா அப்படின்னு நம்ம கேட்போம். ஏதாவது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்திருக்கும், இல்லை ஏதாவது ஒரு விஷயம், ஏதோ சம்திங் வச்சுக்கோங்களேன், நீ இதை பார்த்தியா அப்படின்னு நம்ம கேட்போம். நீ இதை பார்த்த அப்படின்னு நம்ம கேட்போம். இந்த இதை எப்படி இங்கிலீஷில் நம்ம சொல்லணும்னா, ஹாவ் யூ நோட்டிஸ்டு, ஹாவ் யூ நோட்டிஸ்டு, நீ இதை பார்த்தியா அப்படின்றது அதோடைய அர்த்தம். நம்ம சொல்லுவோம், எனக்கு கொஞ்சம் நிறைய வேலை இருக்குது, நான் அதை அப்புறமா பார்க்குறேனே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எனக்கு நிறைய வேலை இருக்குது, இன்றைக்கி என்னால் முடியாது அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லுவோம். எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லணும். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, ஐ ஹாவ் ஒர்க், ஐ ஹாவ் ஒர்க், எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கணும்னு நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பற்றின ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.